ஹாயால் அரவிந்த் ஹியர். ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் உங்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். அது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமாக சொன்னால் ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, ஒரு தவளை ஃப்ராக் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஃப்ராகை தூக்கி என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் போட்டால் எஸ்கேப் ஆகிப்படும். அதே ஃப்ராகை வந்து ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு அந்த நார்மல் வாட்டரை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த தவளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதமான சூட்டாக இருந்துகிட்ருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து பயங்கர சூடாச்சு அப்படின்னா அந்த தவளை வந்து எங்கேயும் எஸ்கேப் ஆகும், அதிலே இருந்துட்டு செத்தும் போயிடுமா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்மலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஏதோ நம்ம லைஃப்ல செட்டில் ஆன மாதிரியும், இல்லை இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லடா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்றீங்க, அங்கே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து மாட்டிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ப்ராக்ரஸ் வந்து இருந்துட்டு இருக்க மாட்டேங்குது. ஸோ உலகத்தில் டாப் ஃபைவ் சக்ஸஸ் பீப்பிள் எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கெட் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன், அதாவது கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாழ்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த உலகம் வந்து உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காது இல்லையா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு ப்ராக்ரஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டுகிட்டே போனீங்க அப்படின்னா தான் இந்த உலகத்தை பொறுத்தவரையும் ஓகே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இருக்கும், இல்லைனா என்னடா வாழ்க்கை நம்ம படித்தோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும், கிளியர் பண்ணோம், வேலைக்கு போயிட்டோம், இது இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே, இவர் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆரம்பிச்சுனா. ஸோ அப்படி வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும் இருக்காமல் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு எப்படி போக முடியும் அப்படின்றத தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இனிமேல் விடுகதை கேட்காமல் ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் இந்தியாவுக்கு எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்றத கொஸ்டின். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்னடா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்குறானே அப்படின்னு நினைக்காது, போ கொஸ்டின் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ என்ன பர்சனல் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அரவே மேக்கர்ஸ் டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது மோட்டிவேஷன் டாபிக் பேசணும், சோஷியல் டாபிக் பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லிங்க் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்குறோம். பாய், அரவிந்தன்.